வேல்பாரி மூன்றாம் உலக போர் வெற்றிமாறன் ஸ்மைல்ஸ் டு கோ சுவாரஸ்யமான தொடர்களை படிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. அன்பிற்கினிய நேயர்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள். உங்களுடைய ஹேட்ரிக் கனவை எங்களுடைய 16 முறியடிக்கும், பார்த்துக்கலாங்க அப்படிங்கிறாங்க. வேற யாரும் இல்ல, பாஜகவுக்கு எதிராக இன்றைக்கு பாட்னாவில் கூடியிருக்கிற எதிர்கட்சிகள் சில பல வியூகங்கள்லாம் வகுத்திருக்காங்க அப்படின்னும் பல்வேறு தகவல்கள் என்ன நடந்தது. இன்னொரு பக்கம் குறிவைக்கப்படுகிறார் டார்கெட் உதயநிதி, டெல்லியால் குறிவைக்கப்படுகிறார், சிக்கலை வரவழைக்குமா வாக்குமூலம் அப்படின்னு ஒரு தகவல் உலாவடுதுங்க. என்ன வாக்குமூலம், எதற்காக குறிவைக்கப்படுகிறார், இதன் தொடர்ச்சியாகவே ஏங்க பஸ்ஸில் ஏறினது ஒரு குத்தமா அப்படின்னு ஒரு பஞ்சாயத்து கிளம்பியிருக்கு. கோவையில் தான் முதல் பெண் ஓட்டுநர் அவங்க பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. எதனால் அவங்க பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க, இதன் தொடர்ச்சியாகவே அடுத்த டிஜிபி யாருக்கு யோகம், அந்த லிஸ்டில் யாருடைய பெயர்லாம் இருந்துகிட்ருக்கு, அதுக்கப்புறம் மிக முக்கியமாக செந்தில் பாலாஜியுடைய வழக்கில் அடுத்து என்னவா, வேற என்ன, 6 மாஜி அமைச்சர்கள், முக்கியமான மாஜி அமைச்சர்கள் டார்கெட் செய்யப்படுறாங்க, என்ன நடக்குது, உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த சீக்ரெட் ஸ்கெட்ச் என்ன, இப்படியாக நம் முன்பு இருக்கக்கூடிய இந்த ஒட்டுமொத்தமான தகவல்களுடைய முழுமையான பின்னணி தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ். நான் உங்கள் சகோசி இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். டார்கெட் மோடி 3 ஆர்எஸ்எஸ் 100, எதிர்கட்சிகளின் ஆப்ரேஷன் 16, அட்டாக் பிஜேபி. இந்த அசைன்மெண்ட்டோடு தான் எதிர்கட்சிகளை ஒரு குடையின் கீழே இணைக்கக்கூடிய, ஐக்கியப்படுத்தக்கூடிய, கூட்டணியாக ஐக்கியப்படுத்தக்கூடிய அந்த வேலைகளில் தீவிரமாகவே இறங்கினார் பீகாருடைய முதலமைச்சரான திரு நிதிஷ்குமார். அவருடைய முயற்சிக்கு பலன் கிடைக்கக்கூடிய வகையில் தான் ஜூன் 23 இன்றைக்கு பீகார் பாட்னாவில் பல்வேறு எதிர்கட்சிகளும் ஒன்றா சேர்ந்து ஆலோசனை கூட்டத்திலும் பல விஷயங்களும் பேசியிருக்காங்க. இந்த கூட்டத்துக்கு பார்த்தோம்னா தொடக்கத்திலேயே தமிழ்நாடு முதலமைச்சரான திரு மு க ஸ்டாலின் அவர் அங்கே பாட்னா போயிட்டாரு. அவரை நிதிஷ்குமார் அவருமே வரவேற்பு கொடுத்தாரு. புத்தகங்கள் பரிமாறப்பட்டது, பூக்கள் பூச்செண்டு கொடுக்கப்பட்டது, இப்படியாக ஹாப்பியாக ரிசீவ் பண்ணிட்டாங்க. அதன் தொடர்ச்சியாகவே இன்றைக்கு ஜூன் 23 பார்த்தோம்னா காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, அதுக்கப்புறம் திரு ராகுல் காந்தி, மேற்கு வங்காளத்துடைய முதலமைச்சர் மம்தா அவர்கள், அப்புறம் டெல்லியுடைய முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால், கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர் திரு சீதாராம் யெச்சூரி, அப்புறம் திரு உத்தவ் தாக்கரே, திரு சரத்பவார், திரு மெஹபூபா முஃப்டி, ஜார்க்கண்டுடைய முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரன், அப்புறம் உபியுடைய முன்னாள் முதலமைச்சர் திரு அகிலேஷ் யாதவ், அதுக்கப்புறம் பீகாருடைய துணை முதலமைச்சரான திரு தேஜஸ்வி உள்ளிட்ட பல்வேறு முக்கிய தலைவர்களும் இந்த கூட்டத்தில் வந்துட்டு பங்கேற்றாங்க. கிட்டத்தட்ட 15 மேற்பட்ட முக்கிய தலைவர்கள், இன்னும் சொல்லப்போனால் 16 கட்சிகள், எதிர்கட்சிகள் ஒருங்கிணைந்து இந்த கூட்டத்திலும் வந்துட்டு பல விஷயங்களையும் பேசியிருக்காங்க. 3வது முறையாக ஹேட்ரிக் அடிக்கணுங்கிற கனவோடு பாஜக இருக்கு. அப்படி வெற்றி அடைந்தால் 3வது முறையாகவும் பிரதமராக பதவியேற்க இருக்காரு திரு நரேந்திர மோடி. இதற்கு முன்பாக இந்திய வரலாற்றில் 3வது முறையாக பிரதமராக இருந்தவர் மறைந்த முன்னாள் பிரதமரான திரு ஜவஹர்லால் நேரு தாங்க. ஸோ அந்த பெருமை, அந்த சாதனை இப்போ மோடிக்கும் வந்து சேரும், அதை முறியடிக்கணும். 2வதாக 2025 ஆர்எஸ்எஸ் உடைய 100 வருகிறது. ஆர்எஸ்எஸ் 100 கொண்டாடக்கூடிய அந்த தருணத்தில் பாஜக ஆட்சியில் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது பாஜகவுடைய முதன்மையான ஒன்றாக இருக்குது. அப்போ தான் தங்களுடைய கொள்கை சார்ந்த அந்த இயக்கத்துடைய கொண்டாட்டங்கள் இன்னும் பிரம்மாண்டமானதாக இருக்கும். மேலும் அதிகாரத்தில் இருக்கும் பொழுது தங்களுடைய தாய் கழகத்துக்கு அது உதவிகரமாகவும் இருக்கும் அப்படின்னு பல்வேறு கணக்குகளும் பாஜகவுக்கு இருக்குது. அந்த கணக்குகள் எல்லாவற்றையுமே வீழ்த்திவிட வேண்டும் அப்படிங்கிறது தான் எதிர்கட்சிகளுடைய கணக்காக இருக்குது. அதை ஒட்டி தான் இந்த கூட்டத்துக்கு வரத்துக்கு முன்னாடியே தங்களுடைய நிர்வாகிகளுடைய கூட்டத்தில் பேசிய திரு ராகுல் காந்தி, இது கருத்தியல் போருங்க இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இதன் தொடர்ச்சியாகவே திரு கார்கே அவர்கள் பேசுகிறப்போவும் கூட, பீகாரில் நம்ம வென்றெடுத்தோம்னா, பீகாரை வென்றெடுத்துட்டோம்னா ஒட்டுமொத்தமான நாட்டையே வென்றெடுத்தது போல, ஸோ தீயாக எல்லோரும் உழைக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தையும் வலியுறுத்தியிருக்கிறாரு. அதே போல் திரு மு க ஸ்டாலின் அவருமே மறுபடியும் பாஜக ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டை யாராலும் காப்பாற்ற முடியாது, ஸோ அதை நம்ம தடுக்கணும் அப்படின்னு ஏற்கனவே அவர் பதிவு செஞ்சுருந்தார். பலருடைய கருத்துக்களுமே ஒரு சித்தாந்த போராக, கருத்தியல் போராகத்தான் இதை அவங்க கருதுறாங்க. ஸோ இதை ஒட்டியும் தீவிரமாக இன்னும் சில ஆலோசனைகளும் உள்ளுக்குள்ளார ஓடி இருக்கு அப்படிங்கிறாங்க. வர வர அந்த தகவல்களை உடனுக்குடன் உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறோம். அதே நேரத்தில் இந்த ஒருங்கிணைவு இருக்கு இல்லையா, இதை பார்த்து நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை தனியாக தோற்கடிக்க முடியாது, அதற்கு எல்லோருடைய ஆதரவும் தேவை அப்படின்னு பகிரங்கமாக ஓப்பனாக அறிவித்த காங்கிரஸ்க்கு நன்றி அப்படின்னு
அமைச்சர் ஸ்மிருதி இரானி அவர்களும் பதிலடியும் கொடுத்திருக்காங்க. இப்படி பாஜகவுடைய வெற்றியை முறியடிக்க எதிர்கட்சிகளும் ஒருங்கிணைந்து தீயாக வேலை பார்த்துட்டு இருக்க அதே சமயத்தில் பீகாருடைய நிதியமைச்சருடைய நெருக்கமான உறவினர்கள் வீட்டில் அதிரடி ரைடு சோதனையும் நிகழ்த்தியிருக்கு வருமான வரித்துறை மற்றும் அமலாக்கத்துறை. மேலும் கடந்த 10 மாதங்களில் நிதிஷ்குமார் அவருக்கு நெருக்கமானவர்களுடைய இடங்களில் நடத்தப்படுகின்ற 4வது ரெய்டு இது அப்படின்னும் அங்கிருந்து தகவல்கள் வருதுங்க. இது தாங்க பாஜகவுடைய பதிலடி அப்படின்னு அவங்களுடைய ஆதரவாளர்களாம் இன்னொரு பக்கம் கம்பு சுற்றியபடி இருக்காங்க. டார்கெட் உதயநிதி சிக்கலை வரவழைக்குமா வாக்குமூலம்? அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவருக்கு அமலாக்கத்துறை செக் வச்சது இல்லையா, அது திமுகவுக்கு நெருக்கடியாக மாறினது இல்லையா, இதன் தொடர்ச்சியாகவே அடுத்தடுத்து பாஜகவுடைய முக்கியமான நிர்வாகிகள் அவங்க எல்லோருமே அறிவாலயத்துடைய அந்த கைது ரேடார்லேயும் அவங்க வந்திருந்தாங்க. அதாவது திரு எஸ்ஜி சூர்யா உள்ளிட்ட பலருமே அடுத்தடுத்து பாஜகவில் வந்துட்டு கைதும் செய்யப்பட்டாங்க. அப்புறம் விஸ்வரூபம் எடுக்கக்கூடிய ஆருத்ரா அந்த வழக்கு, இதில் இன்னொன்று திமுக பொருளாளர் திரு டிஆர் பாலு ஏற்கனவே தொடர்ந்த அந்த வழக்கில் தமிழ்நாடு பாஜக தலைவரான திரு அண்ணாமலை ஜூலை 14ஆம் தேதி நேரில் ஆஜராகணும் அப்படின்னு சைதாப்பட்ட நீதிமன்றமும் ஏற்கனவே உத்தரவும் போட்டிருந்தது. இப்படியாக எல்லா ஃபைல்ஸையும் அறிவாலையும் தூசு தட்டா இதெல்லாம் எதிர்பார்த்திருந்து பதில் அட்டாக்குக்கும் தயாராகியிருக்கு கமலாலயம். அந்த வகையில் முதற்கட்டமாக செந்தில் பாலாஜியை தொடர்ந்து மேலும் 3 முக்கியமான அமைச்சர்கள் அமலாக்கத்துறையுடைய ரேடார்லையும் சிக்கி இருக்காங்க அப்படின்னும் அந்த வட்டாரங்கள்ல இருந்து தகவலுங்க. இதெல்லாம் பார்த்துதான் என்னங்க நடந்துட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பாஜகவுடைய மாநில செயலாளர்கள் சிலர்கிட்ட நம்முடைய மூத்த செய்தியாளர்களான பொன் குமரகுருபன் அப்புறம் அண்ணம் அரசு அவங்கெல்லாம் வந்துட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு பேசியிருக்காங்க. நம்முடைய ஜூவிலையும் அட்டைப்பட கற்றியாக இதை நம்ம பதிவு செஞ்சிருந்தோம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தலைமைக்கு ரொம்பவே நெருக்கமான டெல்டா வட்டாரத்தை சார்ந்த ஒரு முக்கியமான அமைச்சரை கடந்த 6 மாத காலமாகவே அமலாக்கத்துறை வந்துட்டு கண்காணிச்சுக்கிட்டே இருக்கு. அவரோடு தொடர்புடைய சுமார் 46 பேருடைய அசைவுகள் எல்லாவற்றையுமே கூர்ந்து கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க. எந்த நேரத்திலும் அவர் விசாரணை வளையத்துக்கு கொண்டு வரப்படலாம், இது ஒன்று. ரெண்டாவது, அரசு வேலை வாங்கி தந்ததில் கோடிக்கணக்கான அளவில் சுருட்டி விட்டார், அதாவது பின்தங்கிய மாவட்டத்தை சார்ந்த ஒரு முக்கியமான அமைச்சர் அப்படின்னு இன்னொரு தகவலையும் அந்த ஃபைல்ஸையும் தூசு தட்டியிருக்காங்க. அடுத்து சட்டவிரோதமான பணச்சலவை புகார் எழுந்திருப்பதால் அவரும் அமலாக்கத்துறையால் விசாரிக்கப்படலாங்க. ஆனால் இதில் யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, மற்றொரு டார்கெட் லிஸ்டில் இருக்கக்கூடிய அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின். எந்த வகையிலனா கள்ளல் லைக்கா இடையேயான பண மோசடி வழக்கு சமரசமாகிட்டதால் அதை அப்படியே முடித்து வைத்து விட்டது சென்னை உயர்நீதிமன்றம். ஆனாலும் அந்த புகாரில் தனியாக வழக்கு பதிவு செய்து விசாரிச்சுக்கிட்டு இருக்கு அமலாக்கத்துறை. அதை இன்னும் அவங்க வந்துட்டு முடிக்க கிடையாதுங்க. மேலும் உதயநிதி ஃபவுண்டேஷனுக்கு சொந்தமான அந்த வங்கி கணக்கும் முடக்கப்பட்டிருக்குங்க. உதயநிதிக்கு நெருக்கமான பிரமுகர் ஒருத்தர் சமீபத்தில் அமலாக்கத்துறையில் ஆஜராகி இந்த வழக்கு தொடர்பாக சில வாக்குமூலங்களையும் கொடுத்துருக்காரு. ஒரு பிரபல தயாரிப்பு நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிர்வாகி கொடுத்துருக்கக்கூடிய வாக்குமூலமும் உதயநிதிக்கு பெரிய சிக்கலை வரவழைக்கலாங்க. சீக்கிரமாகவே திமுக மேலிட குடும்ப புள்ளி ஒருத்தரும் அமலாக்கத்துறையுடைய விசாரணை வளையத்துக்குள்ளார சிக்க போகிறாரு. திமுக ஒரு ஊழல் கட்சி அப்படின்னு மையப்படுத்தி தான் வரக்கூடிய ஜூலை 1வது வாரத்திலிருந்து சுற்றுப்பயணத்தையும் மேற்கொள்ள இருக்கிறார் எங்களுடைய தலைவரான திரு அண்ணாமலை. அது மட்டும் இல்லைங்க, திமுக ஒரு ஊழல் கட்சி அப்படின்னு உண்மையை சொல்லித்தான் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலையும் இந்த முறை நாங்கள் இங்கே சந்திக்க போகிறோம், பார்த்துக்கலான்னு தான் இருக்கோம் அப்படின்னு அந்த மாநில செயலாளர்கள் பலருமே நம்முடைய செய்தியாளர்கள்ட்ட இதை பகிர்ந்திருக்காங்க. மேலும் பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஆபத்து அப்படின்னு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவரும் குறிப்பிட்டு பேசியிருந்தார் இல்லையா. அப்புறம் பாட்னா மீட்டிங், எதிர்கட்சிகளுடைய அந்த கூட்டணிக்கான முயற்சி அப்படின்னு பல விஷயங்களையும் அவங்க வேகப்படுத்துறதால தான் இப்படி திமுகவுக்கு செக் வைக்கக்கூடிய வகையில் மேலிடத்தையே டச் பண்ணுறாங்க டெல்லி அப்படின்னு பல்வேறு அரசியல் விமர்சகர்கள்டிருந்து கருத்துக்களும் வந்த வண்ணம் இருக்குது. சரி, இதெல்லாம் திமுக எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, முக்கியமாக திரு உதயநிதி ஸ்டாலின் விமானி இல்லாமல் கூட பிரதமர் மோடி பயணிப்பார், ஆனால் அதானி அவர்கள் இல்லாமல் அவர் பயணிக்கவே மாட்டார் அப்படின்னு ஒரு கூட்டத்தில் போட்டு தாக்கி பேசியிருக்காரு. அமலாக்கத்துறையுடைய விசாரணையை நாங்கள் ஜாலியாக தான் எடுத்துக்கிறோம் பார்க்குறோம் அப்படின்னு அதே கூட்டத்தில் மறுபடியும் அட்டாக் செஞ்சுருக்காரு. மோடி, ஈடி யார் வந்தாலும் சரிங்க, நாங்கள் பார்த்துப்போம், எங்களுக்கு எந்த ஒரு பயமும் இல்லை, பாஜகவை வீழ்த்துவோம் அப்படிங்கிறத தொடர்ந்து எல்லா கூட்டங்களையும் பதிவு செய்த வண்ணம் இருக்காரு. நாங்கள் எதையும் ஃபேஸ் பண்ணுவோம், எங்களுக்கு பயம் கிடையாது அப்படிங்கிறது தான் உதயநிதியுடைய அப்ரோச்லேயும் அவருடைய நகர்வுகள்லையும் புரிந்து கொள்ள முடிகிறது. இதெல்லாம் ஓகே, பதிலுக்கு ஏதாவது சீக்ரெட் மூவ் இல்லாமலா இருக்கும்?
அதுவும் இருக்குங்க. செந்தில் பாலாஜி வழக்கில் அடுத்து என்னவாம்? டார்கெட் 6, அதிமுக மாஜி மந்திரிகளுக்கு நெருக்கடி. அமைச்சர் திரு செந்தில் பாலாஜியுடைய வழக்கில் அடுத்து என்னவா அப்படின்னு விசாரித்தோம்னா, இப்போ தாங்க சர்ஜரி முடிஞ்சிருக்கு, அதுக்கப்புறம் ரெஸ்ட்டு, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா. ஸோ அடுத்து விசாரணை அப்படிங்கிறதுக்கெல்லாம் இன்னும் பல காலம் வந்துட்டு பல நாட்கள் எடுக்கலாம். அதே நேரத்தில் இன்னும் சில தினங்களில் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் பலருடைய பெயர்கள் தலைப்புச் செய்திகளில் பலமாக அடிபடலாம். ஏன்னா அந்தளவுக்கு பழைய வழக்குகள் ஃபைல்ஸு எல்லாவற்றையுமே தூசு தட்டி குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்வதிலும் வேகம் காட்டியபடி இருக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை. ஏற்கனவே பார்த்தோம்னா திரு சி விஜயபாஸ்கர் முன்னாள் சுகாதாரம், அவர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டாச்சு. இந்த ஜூலை மாதத்திற்குள்ளார முன்னாள் அமைச்சரான திரு எஸ்பி வேலுமணி அவர் மீதும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு விடுங்க. அதைத் தொடர்ந்து திரு தங்கமணி, திரு காமராஜ், திரு கே சி வீரமணி, திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் மீதும் விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கலாகும் அப்படின்னும் அந்த வட்டாரங்கள்லேருந்து தகவல்கள் வந்த வண்ணம் இருக்குங்க. இது மட்டும் இல்லாமல் கொடநாடு கொலை கொள்ளை வழக்கையும் துரிதப்படுத்துங்க, வேகப்படுத்துங்க அப்படின்னும் மேலிடத்துலேருந்து உத்தரவும் பறந்திருக்காமா? ஏங்க சொல்லிகிட்டே தான் இருக்கீங்க தொடக்கத்துலேருந்து, இன்னும் எதுவும் நடந்த பாடு இல்லையே அப்படின்னு திமுக உடன்பிறப்புகளுடைய முணுமுணுப்புகளும் கேட்ட வண்ணம் தான் இருக்குது. ஆனாலும் இந்த முறை சுணக்கம் இருக்காது, வேகம்தான் அப்படின்னும் திமுகவுடைய மேலிடத்திலிருந்து தகவல்களும் கட்சிக்குள்ளார வந்த வண்ணம் இருக்குங்க. சரி, எதற்காக இப்படியாக அதிமுக அட்டாக் அரசியல தீவிரப்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தா, செந்தில் பாலாஜி அவர் அமைச்சர் பதவியில் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு பக்கம் அதிமுக வழக்கு தாக்கல் செய்யுது, இன்னொரு பக்கம் மாநிலம் முழுக்க அவங்க போராட்டங்கள்லாம் ஈடுபட்டாங்க. இப்படியாக வழக்கு, போராட்டம், ஆளுநரை சந்தித்து மனு அப்படின்னு இந்த விஷயத்தை விடாமல் திமுக ஒரு ஊழல் கட்சி அப்படின்னு பாஜகவுடைய அந்த அஜெண்டாவுக்கு இவங்களும் சப்போர்ட்டிவாக அதிமுகவும் பயணிப்பதால் நாங்கள் தோல் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் வந்துட்டு வேலை பார்க்குறதால, இருங்க சப்போர்ட் பண்ணக்கூடிய உங்களுடைய தொடர்பை நாங்கள் கட் பண்ணுறோம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இப்போ ஆளும் திமுக வேகம் எடுத்திருக்கு. இன்னும் போக போக நிறைய பரபரப்பு தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் அப்படின்னும் திமுக சீனியர் உடன்பிறப்புகள் வட்டாரங்களிலிருந்து தகவல்கள் தீயாக பாய்கிறது. ஓய்வு பெறும் சைலேந்திர பாபு, அடுத்த டிஜிபி யார்? டிஜிபி ரேஸில் 5 பேர், யாருக்கு யோகம்? அடுத்த சட்டம் ஒழுங்கு டிஜிபி யார் அப்படின்னு அந்த ரேஸ் பார்த்தோம்னா உச்சகட்டத்தை எட்டியிருக்குங்க. என்னங்க திரு சைலேந்திர பாபு அவர் தானே டிஜிபியாக இருக்காரு, என்ன திடீர்னு ரேஸ் அப்படின்னு விசாரித்தோம்னா, இந்த மாத இறுதிக்குள்ளார சைலேந்திர பாபு அவர் ஓய்வு பெறுவதால தான் அடுத்த யார் டிஜிபி அப்படிங்கிற அந்த ரேஸும் வந்துட்டு இன்னைக்கு வேகம் எடுத்திருக்கு. அதில் முக்கியமாக இது தொடர்பாக யூபிஎஸ்சி அதிகாரிகளுடன் ஆலோசனை செய்வதற்காக தலைமைச் செயலாளரான திரு இறையன்பு, அப்புறம் உள்துறை செயலாளரான அமுதா அவர்கள், அப்புறம் டிஜிபி திரு சைலேந்திர பாபு எல்லோருமே டெல்லிக்கும் பயணிச்சிருக்காங்க. திரு சஞ்சய் அரோரா, திரு பி கே ரவி, திரு ஏ கே விஸ்வநாதன், திரு சங்கர் ஜிவால், திரு ஆபாஸ்குமார் உள்ளிட்ட ஐபிஎஸ் அதிகாரிகள் பெயர்கள் அடங்கிய அந்த லிஸ்ட்டும் டெல்லி அதிகாரிகள்கிட்டையும் கொடுக்கப்பட்டிருக்குங்க. இந்த பட்டியலிருந்து 3 பேரை செலக்ட் செஞ்சு தமிழ்நாட்டுடைய அரசாங்கத்துடைய பார்வைக்கும் டெல்லி அனுப்பி வைப்பாங்க, அதிலிருந்து ஒருவர் தேர்வு செய்யப்படுவாருங்க. காவல்துறையுடைய வட்டாரங்களை பொறுத்த வரைக்கும் திரு சங்கர் ஜிவால் அவருக்கே இந்த யோகம் அடிக்க வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னும் பேசப்பட்டு கொண்டே இருக்கு. அவரு சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக நியமிக்கப்பட்டால் சென்னை போலீஸ் கமிஷனர் பதவி காலியாகும் அப்படிங்கிறதால அந்த பதவிக்கான ரேஸும் இன்னொரு பக்கம் இப்போவே வேகம் எடுக்கவும் தொடங்கியிருக்குங்க. இதில் திரு அமல்ராஜ், திரு டேவிட்சன், தேவாசிர்வாதம் போன்றவர்களுடைய பெயர்கள் அதிக அளவில் அடிபட்டு கொண்டிருக்கு, வாய்ப்புகள் கிடைக்கலாம் அப்படின்னு. இதன் தொடர்ச்சியாகவே காவல்துறை உயர் அதிகாரிகளுடைய பணியிட மாற்றமும் பெரிய அளவில் நடக்கலாம் அப்படின்னு காவல்துறையில் இருக்கக்கூடிய சோர்சஸ் நம்முடைய கழுகார்கிட்டையும் பகிர்ந்திருக்காங்க. ஸோ கொள்ளையர்களை, திருடர்களை, தப்பு செஞ்சவங்களை மட்டுமே ஓட்டம் பிடித்து ஓடி போய் பிடிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இந்த பதவியை பிடிக்கவும் ஒரு பெரிய ஓட்டம் அங்கே நடந்துட்டுருக்கு. யார் இந்த ரேஸில் ஜெயிக்கிறாங்கன்னு பார்ப்போம். ஓட்டணுன்னு தான் நினைக்கிறது. இங்கே கோவையில் ஓட்டத்தை நிறுத்தியிருக்காங்க, இல்லை இல்லை நிறுத்தப்பட்டிருக்காங்க ஒரு பெண் ஓட்டுநர். கனிமொழி பயணித்த பேருந்து, பணி நீக்கம் செய்யப்பட்ட முதல் பெண் ஓட்டுநர் கோவை கலேபுரம். கோவையுடைய முதல் பெண் பேருந்து ஓட்டுநர் அப்படிங்கிற பெருமை சர்மிளா அவர்கள்கிட்ட இருக்குங்க. அவங்க ஒரு தனியார் பேருந்தை ஓட்டுநராக அதில் வந்துட்டு பணியாற்றி கொண்டிருக்காங்க. பலராலும், அதாவது வைரலான ஒருத்தங்க, பலராலும் பாராட்டு பெற்றவங்க. அந்த வகையில் தான் நாடாளுமன்ற உறுப்பினரான திருமதி கனிமொழி அவங்களும் இன்றைக்கு ஜூன் 23 தேதி அந்த பேருந்திலும் பயணிச்சிருக்காங்க.
சர்மிளா அவங்களுக்கு வந்துட்டு செம்ம ஹாப்பி. கனிமொழி அவங்க அப்படியே முன்சீட்டில் உட்காந்துக்கிட்டு அங்கே லைட்டாக உரையாடிய கொண்டு அவங்க வந்துட்டு அந்த பயணத்தை தொடர்ந்தாங்க. அதன் தொடர்ச்சியாகவே செய்தியாளர்கள்ட்ட பேசுகிறப்ப பெண்களால் லாரி ஓட்ட முடியுமா, பேருந்து ஓட்ட முடியுமா அப்படின்லாம் சிலர் அர்த்தம் இல்லாமல் கேள்விகளை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு சர்மிளா பேருந்து சிறப்பாக ஓட்டுறாங்க, எல்லாவற்றையும் முறியடிக்கிறாங்க. டாக்டர், இன்ஜினியர் இப்படி மட்டும் கிடையாது, எல்லா துறைகளிலுமே பெண்கள் சாதித்த வண்ணம் இருக்காங்க. ஸோ பெண்கள் எதற்கும் சளைத்தவர்கள் அல்ல அப்படின்னு பெண்ணையும் பெண்கள் சம்பந்தமாக புகழாரங்களையும் சூட்டிய வண்ணம் இருந்தாங்க. கனிமொழி, சர்மிளா எல்லோருமே வந்துட்டு செம்ம ஹாப்பி. ஆனால் அந்த மகிழ்ச்சி நீண்ட நேரம் நீடிக்கலைங்க. சர்மிளா பணி நீக்கம் செய்யப்படுகிறார் அப்படின்னு செய்திகள் வட்டமடிக்குதுங்க. என்ன அப்படின்னு விசாரித்தோம்னா, சர்மிளா அவங்க ஒரு விளம்பர பிரியையாக இருக்காங்க. இப்படி வந்து ஒரு விஐபிலாம் வராங்க அப்படின்னு முன்கூட்டியே மேனேஜர்கிட்டயோ யார்ட்டையுமே இங்கே உரிமையாளர்கள்ட்ட இங்கே நிறுவனத்துக்கிட்ட வந்துட்டு தெரிவிக்கல. ஸோ அதனால தான் அவங்க வந்துட்டு நீக்கம் செய்யப்படுறாங்க அப்படின்லாம் தகவல்கள் வட்டமடிக்குதுங்க. ஆனாலும் உரிமையாளர் இப்படி பணி நீக்கம் செய்தது சரியல்ல அப்படின்னு உரிமையாளருக்கு எதிராகவும் ஷர்மிளாவுக்கு ஆதரவாகவும் பலரும் கருத்துக்களை வந்துட்டு பதிவு செய்த வண்ணம் இருக்காங்க. இதில் ஒரு பேருந்தில் பயணித்தது குத்தமா, இப்படி வந்து உடனே வேலையை விட்டு தூக்குற அளவுக்கு போயிருக்காங்களே, என்னப்பா இது, எல்லா இடங்கள்லையும் ஆதிக்கம் தொடர்ந்த வண்ணம் இருக்குது. அந்த ஆதிக்கத்துக்கு எதிரான அறவழி போராட்டங்களும் தொடர்ந்த வண்ணம் இருக்கணும் அப்படின்னும் சமூக வலைதளங்களில் பல பதிவுகளையும் பார்க்க முடியுதுங்க. மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளை காண விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துரை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க. அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம். வேல்பாரி, மூன்றாம் உலக போர், வெற்றிமாறன், ஸ்மைல்ஸ் டு கோ மாதிரியான 500க்கும் அதிகமான சுவாரஸ்யமான தொடர்களை படிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, உடனே டவுன்லோட் பண்ணுங்க.